வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஃபியூச்சர்ஸ் இட்ஸ் மீ ஹரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி தகுதி தேர்வும் சொல்லியிருந்தாங்க, அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கும் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதில் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினுடைய இயக்குனர் சீமா அகர்வால் வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதிய அப்டேட் தான். ஸோ இது அஃபிஷியலாக வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்றதும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து அவங்க வந்து தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து நாங்கள் யாரெல்லாம் தேர்வு பண்ணுறோமோ அவங்கள சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எவ்வளோ பேர் வந்து நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1991லேருந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ அதிலிருந்து எத்தனை நபர்களை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கடந்த பல ஆண்டுகளாக தேர்வு முறைகளை வந்து மிகவும் வெளிப்படையாகவும் திறமையாகவும் நவீன தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015 முதல் இணையவழி விண்ணப்பம் செய்யும் நடைமுறை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைன் தான் இருந்தது. ஸோ 2017 கூட ஆஃப்லைன் ஒரு மெத்தடும் இருந்தது, ஆன்லைன் மெத்தடும் ரெண்டையுமே வச்சுருந்தாங்க. ஓகேவா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 52 எண்முறை உயரம் அளத்தல் கருவிகளை வாங்கி பயன்படுத்துவதில் மிக மூலம் உயரம் அளத்தலில் வந்து மனித தவறுகள் இடமின்றி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட் மெஷர்மெண்ட் வந்து டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. ஸோ ஓகே ஓகேவா, ஒவ்வொரு சென்டர்களும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதன் மூலமாக வந்து மனித தவறுகள் இடமின்றி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இதன் மூலமாக வந்து தீர்வு காண்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இணையதளம் தற்போது தேவைக்கேற்ப புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரீசெண்டாக ஒரு வெப்சைட் பார்த்துருந்தோம், ஸோ இப்போ வேறு ஒரு வெப்சைட்டில் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி மேலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, காவல் உதவி ஆய்வாளர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐக்கான பதவிக்கான அடுத்த தேர்வில் இணைய வழி மூலம் எழுத்து தேர்வு நடத்த முன்மொழியப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எஸ்ஐ தான் வரப்போகுது. ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ தான் வரப்போகுது அப்படிங்கிறத இதில் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்து சொல்லிட்டாங்க, சிம்பாலிக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இணைய வழி எழுத்து தேர்வுகள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளும் விரிவுபடுத்தப்படும். ஸோ இப்போதைக்கு வந்து எஸ்ஐ அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐ மட்டும் நாங்கள் வந்து இணைய வழியில் நடத்துவோம், அதாவது சிபிடியில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடத்துவோம். மற்ற எக்ஸாம் எல்லாமே இனிமேல் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் மாற்றிடுவோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய முக்கியமான அப்டேட். ஓகேவா, முதல்ல வந்து எஸ்ஏ தான் வரப்போகுது, அதுவும் டெக்னிக்கல் எஸ்ஏ. ஸோ இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க, ஸோ இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க, ஸோ இவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முதலையாக வந்து சிபிடியில் வந்து நடக்குது, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடக்கும்போது. ஸோ கீழே வந்து சில வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமல் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமா அகர்வால், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினுடைய இயக்குனர் அல்லது தலைவர். ஸோ இவர் தான் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் நாங்கள் தொடர்ந்து நியமனம் வெளிப்படையான மற்றும் உயர்தரத்திலான ஆட்சேர்ப்பு செயல்முறையை கடைப்பிடித்து வருகிறோம். இனிவரும் தேர்வுகளிலும் நடுநிலையான சிறப்புடன் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே இங்கே ஃபோர்ஜரி நடக்கலை. ஸோ எல்லாருமே வந்து காமனாக ஒரு நடுநிலையோடு தான் தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. காவல் உதவி ஆய்வாளர் தொழில்நுட்ப பதவிக்கான அடுத்த தேர்வில் இணைய வழி மூலம் எழுத்து தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தோம். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. ஸோ உடனே ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து வரும். ஸோ பிசி தான் வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம் உடனே வச்சுருவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கண்டி உட்காந்து நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணோன்னா உடனே உட்காந்து படிங்க, படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க, அடுத்து வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காண்டி உட்காந்து எதிர்பார்த்து உட்காந்து எப்போவுமே வந்து படிக்காதீங்க. அப்போதைக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக பேஜஸ்லாம் போகாது, படிக்க முடியாது. இப்போவே உட்காந்து நீங்கள் படித்து கொண்டு போகும்போது தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அடுத்து வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதிகமான மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ எஸ்ஐக்கு படிக்கிறவங்களும் அதே மாதிரி தான். ஸோ தாலுக்கு எஸ்ஐ கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து படிங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்காண்டி எல்லாருமே உட்காரக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எக்ஸாமில் வந்து நம்ம அதிகமான ஸ்கோர் பண்ணுறதுக்கு
அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், முதல்ல எப்போவுமே உங்களுடைய பவர் வந்து கூட்டுங்க. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரும். அது வரைக்கும் உங்களிடம் நான் உங்கள் ரஃபுச்சர்ஸ். இட்ஸ் மீ, அறிவரசன். பை.